வெல்கம் டு அவர் சேனல் இது உங்கள் ஷேர் பிகினஸ் நம்ம இன்னைக்கு ஸ்விங் ட்ரேடுக்கு தேவையான மூணு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் இந்த மூணு ஸ்டாக்கும் ஒரு ஷார்ட் டைமுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸ் நம்மளால் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும் மணிக்கு கேரண்டிங்க இந்த மூணு ஸ்டாக்கும் நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை ஏன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரை தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டை கிளிக் பண்ணிவிடுங்க

ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் போகிறோம் அப்படின்னா கேஸ்டால் நூற்றி அஞ்சு ரூபாய் ஐம்பது பைசால ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு இன்ஜின் ஆயில் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லூப்ளிகண்ட் ஆயிலெலாம் தயார் பண்ணுறது இந்த நம்ம பெட்ரோலை தவிர பார்க்க எல்லாரும் யூஸ் பண்ணுற ஆயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேஸ்டால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெல்டவுன் ஆகிட்டு ஏகேன் இப்போ ஒரு அப் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நீங்கள் இப்போ ஹோல்ட் பண்ணுறீங்க ஒரு சிவிங் ட்ரேட் எடுக்கணும்னா அந்த ஸ்டாக் எடுக்கலாம் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக் உங்களோட வால்யூம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது ஸோ நல்ல ஒரு ஒரு ஹை வால்யூம்னு ட்ரேட் இருக்காங்க மார்க்கெட் கேப்டலைஸ் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி முப்பத்தி கோடி ஸோ நல்ல ஒரு ஹை மார்க்கெட் இருக்காங்க இந்த ஸ்டாக் மெயினா பார்த்திங்கன்னா பி ஜீரோ ஸ்டாக் நிஃப்டி இஸ் ஓன் தான் இருக்காங்க ஃபேஸ் வேல்யூ அஞ்சு ரூபா ஸோ நாளைக்கு ஒரு ஸ்ப்ளிட்டோ கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நம்மளால் புக் பண்ண முடியும் டிடிஎம் பர் ஷேர் பாருங்கள் ஏழு புள்ளி அறுபத்தி ஆறு பிஇ ரேஷியோ பதிமூணு புள்ளி எழுபத்தி ஏழு செக்டார் பிஇ பதினாலு புள்ளி எழுபத்தி நாலு நல்ல ஒரு பையிங் கால் தான் அந்த ஸ்டாக்கில் புக் பதினாறு ரூபா அறுபத்தி நாலு பைசா இந்த ஸ்டாக் டிவிடன் ஈல்டு கொடுக்குறாங்க நல்ல ஒரு ஹை டிவிடன் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அஞ்சு புள்ளி இருபத்தொரு பர்சன்ட் நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பை பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா எஃப்டியில் போகிறத விட அதிகமான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம மணியும் மேலே போய்கிட்டே இருக்கும் எஃப்டியில் பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் கொடுக்குறதே உங்கள் இயர்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இவங்க பாருங்கள் டிவிடன்னு அஞ்சு புள்ளி இருபத்தொரு பர்சன்டேஜ் டிவிடன் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்டாக்லாம் உங்கள் ஃப்ரோட்ஃபுல்லாக கம்பல்சரி எடுத்திங்க இந்த ஸ்டாக் ஃபிஃப்டி டூ வீக் ஹை பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா தொண்ணூறு பைசா ஃபிஃப்டி டூ லோ பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அஞ்சு பைசா ஸோ ஒரு லோலேருந்து எகைன் ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி போயிட்டுருக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை இப்போ என்ட்ரி பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸாக கண்டிப்பாக நம்மளால் புக் பண்ண முடியும் இந்த ஸ்டாக் பார்த்திங்கனா ஒரு த்ரீ மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு லாங் டைர்ம் ரிலிக்கு எடுத்துகிட்டு போலாம்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு ஒரு லாங் டைர்ம் ரிலிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் செகண்டாக என்ன ஸ்டாக் பார்ப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்புஜா சிமெண்ட் முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாய் இருபது பைசால ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் செக்டர் ஸ்டாக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டோட வேல்யூ வந்து அதாவது மணி அதிகமாகிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சிமெண்ட் மட்டும் ஐம்பது ரூபாய் ஏற்றிருக்காங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸும் நல்ல ஒரு மேலே ஹை ரிட்டர்ன்ஸுக்கு போயிட்டுருக்கு இருக்கு நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமென்ட் அனலைஸ் பார்த்தலாம் மார்க்கெட் கேபிடலைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி பத்து கோடி வால்யூம் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேபிடலைஸ் நல்ல ஒரு ஹை வால்யூ

பதினாலு ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தொன்று செக்டார் பி முப்பத்தி நாலு புள்ளி பன்னெண்டு ஸோ நல்ல ஒரு பைங் கால் தான் ஒரு ஷார்ட் டைமுக்கு நீங்கள் சூஸ் பண்ண ஒரு த்ரீ மந்த் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணால் கூட நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் நம்மளால புக் பண்ண முடியும் இந்த அம்புஜா சிமெண்ட்டை ஒரு த்ரீ மந்த் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நானூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு லாங் டேர்ம் ராலிக்கு இந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு போகலாம்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பட் ஷார்ட் டேமுக்கு இது நல்ல ஒரு ஸ்டாக்கு மூணாவது என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா எண்பது பிசாவில் ஆகிட்டு இருக்காங்க அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் செக்டா ஸ்டாக்கு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸாக கொடுத்துருக்கு எனக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த வேதாந்தா தான் சொல்வேன் அந்த அளவுக்கு எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்கு நீங்களும் என்னை அந்த ஸ்டாக்கை நான் ரெஃபர் பண்ணும்போது பை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸாக கண்டிப்பாக புக் பண்ணியிருப்பீங்க அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் ஒரு ரெண்டு பர்சன்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கோட

மூணு ஸ்டாக்கும் நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணலாம் பட் ஷார்ட் டேமில் ஒரு ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணிய மணியும் கேரண்டியாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அந்த மூணு ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க